to find. Who's gonna rock you for the ride? That's why we call it Thunderlock. Ho! Who's gonna hurt? I somehow been through the mighty fight. Who's gonna rock you for the ride? That's why we call it Thunderlock. சார் உங்களை பார்த்தா புலிக்கு போலீஸ் ட்ரெஸ் போட்டது மாதிரி இருக்கு சார். நோ காம்ப்ளிமெண்ட், ஒன்லி பனிஷ்மெண்ட். ராமச்சந்திரா, கனவுல மறுபடியும் கதாநாயகன் வந்துட்டானா? இப்போ வந்தது என் மகன், டிபார்ட்மெண்ட்ல இருந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக. சார் இத பார் ராமச்சந்திரா, நீ கனவு காண்ற மாதிரி உன் பையன் நம்ம டிபார்ட்மெண்ட் குள்ள நுழைஞ்சாலும் உன்ன மாதிரி நீதி நேர்மன் தெரியக்கூடாதியா? நேக்கு போக்கா நடந்துக்கணும், கிடைக்கிறத சுருட்டிக்கணும். அதை விட்டுட்டு இந்த ட்ரெஸ் போட்டா நெருப்பு பருப்புன்னு பேசி வேலைக்காக அதை உன் அட்வைஸ சொல்லி அவன் வாழ்க்கையும் வீணடிச்சு தொலைச்சிடாதயா. சாரி சார், அவன் டியூட்டில ஜாயின் ஆகுறப்ப அவன் பாடி வெயிட் எவ்வளவு இருக்கும், அவன் பாடியில எவ்வளவு கொலஸ்ட்ரால் இருக்கும், டெய்லி டியூட்டிக்கு போகும்போது அது மாறி இருக்காது சார். ஒரு கிலோ எடை கூடி இருந்தாலும் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ஏறி இருந்தாலும் யூனிஃபார்ம கரெக்டா வச்சு ஜாப் ரிசைன் பண்ண வச்சிருவேன் சார். இந்த டிரெஸ் தான் சார் எனக்கு கௌரவம். இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு எப்படி வேணும்னாலும் ஒழுங்கீனமா நடக்கலாம் நினைக்கிறது எனக்கு ஒத்து வராது சார். கௌரவமான இந்த யூனிஃபார்முக்கும் ஜாபுக்கும் அவன் என்ன விட ரெஸ்பெக்ட் தருவான், ஏன்னா அவன் என் புள்ள. நீ எங்க சிகரெட்டை விட்டுருவேன்னு பயந்தே போயிட்ட. இனிமே நாம ஆரம்பிக்கலாம். டேய் சொல்றா குண்டா, ஒரு பிஸ்கட் குடுறா, சீக்கிரம் குடுறா. பல்ல பேக்க பாத்தியாடா, பேந்திருச்சா? அண்ணே என்னாச்சுமா? ஒரு ரவுடி ஒரு வாரமா என்ன டீஸ் பண்றா, ஆசிட் ஊத்திடுவேன்னு மிரட்றா, காலேஜுக்கு வந்து இந்த லெட்டர் குடுக்குறா. வாங்கடா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். போலீஸ் என்ன பண்ணிடுவாங்க? உங்க அப்பா போலீஸ்டா? அதனால தான் அவ்வளவு கேரண்டியா சொல்றேன், போலீஸ் ட்ரெஸ் விட முனிசிபாலிட்டி ட்ரெஸ் பெட்டர். அட்லீஸ்ட் தெருவி அது கிளீன் பண்றாங்க. ட்ரெயினிங் முடிஞ்சு ரெண்டு நாள் ஐபிஎஸ் ஆக போறேன், நீ எப்படி பேசலாமடா? நான் போலீஸ் ஆனா சொசைட்டி சேஞ்ச் ஆகும்னு எங்க அப்பா நம்புறாரு. போலீஸ் டிபார்ட்மெண்டே சேஞ்ச் ஆனாதான் ஒரு மாற்றம் வரும்னு நான் நம்புறேன். சரி இப்போ என்ன பண்ணலாம்டா? படி மைடியர் மேகனா, உனக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர். 1 hourல ராமேஸ்வர ரோட்ல இருக்கிற என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. உன்ன நீ பறி கொடுத்தாலும் உன்னோட அழகாவது அப்படியே இருக்கும். இத தாண்டி நீ போலீஸ் கிட்ட போனா விபச்சாரின்னு முத்திர குத்தி அவங்க எங்கிட்ட தான் கூட்டிட்டு வருவாங்க. இதுதான் என்னோட பவர். அந்த பொம்பள பொறுக்கிய ஒரு குத்து குத்துனா ஃபேஸ் பஞ்சர் ஆயிடும், ஆனா திருந்த மாட்டான். டேய் நீ போய் ஓட்டர் லிஸ்ட் கொண்டு வா. ஓகே, நீ போய் டெலிபோன் டைரக்டரி கொண்டு வா.
மேகனாங்கிற பேர்ல 18 வயசுல இருந்து 30க்குள்ள இருக்கிறவங்க அட்ரஸ் தேடுங்க. கல்யாண ஆனவங்க ஆகாதவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல. அதுவும் ஹை லெவல் ஜாப்ஸ் நல்ல பொசிஷன்ல இருந்தா ரொம்ப நல்லது. இந்த லெட்டர் ஜெராக்ஸ் எடுத்து அவங்க அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணுங்க. ஆ சொல்லல மேகனா வந்திருப்பா. போ கதவு திறந்துட்டு நீ வெளியே போ. சிட்டியிலேயே பெரிய பிசினஸ்மேன் நானே ஏன் பொண்ணைய கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிடுறியா ராஸ்கல். அவனுக்கு விழ வேண்டியது இவனுக்கு விழுந்துட்டு இருக்கு. எழுந்து நாய் இல்லங்க அவனுக்கு அவனா ஏய் எழுந்து எழுந்து நாய் எழுந்து இன்னொரு வாட்டி பொண்ணுங்க விஷயத்துல தலையிட்டீங்க. பவர் கட் ஆகி டவர் பிளாஸ்ட் ஆயிடும் ஜாக்கர்தா. தேங்க்ஸ் அண்ணா. நான் அடிச்சனா அடிக்க வச்சேன். இதே வேலையை நீங்க செய்யணும். எந்த பொண்ணா இருந்தாலும் தாங்கிட்ட வம்பிழுக்கிற எப்பேற்பட்ட ரவுடியா இருந்தாலும் அடிக்க முடியும். ஆனா என்ன அடிக்கணும்னு நினைக்கணும். தேங்க்ஸ் அண்ணா. இனிமே அப்படியே நினைக்கிறேன். நினைச்சா பத்தாது. எந்த ராஸ்கலாவது இப்படி நடந்துகிட்டா ஒரு குத்து. குத்து அடிச்சுட்டி தூக்கி நின்னா வீரம் வந்த சாமிதா. ரெண்டு தரல தூக்கி நின்னா வெற்றி என்று சொல்லடா. மூணு தரல தூக்கி நின்னா முகத்திரையா கீழ்பெண்டா. நாலு தரல தூக்கி நின்னா எதிரிகள சாய்பெண்டா. அஞ்சு தரல தூக்கி நின்னா அராஜகம் மாறண்டா. குத்து குத்து எகிரி குத்து ஓம் வெற்றி காத்து விசிறு குத்து சுவரே. Everybody for the hear it, Gyodo, let us all dance and rock it, Gyodo. Nobody has to miss it, Gyodo. Sing that swing, but shriek out, Gyodo. One, two, three, four. Four, three, two, one. எடுத்து வச்சு பாரம் சுமக்க வச்சு பணத்தை சம்பாதி பார்த்து குத்து. ஏழ பெரிய வர வேலை செய்ய சொல்லி ஏற்றி புழக்கி வச்சிகிரி குத்து. அம்மா பாசம் மறந்தவன அடிச்சு குத்து. தாய்மொழிய மறந்தவன தேடி குத்து. இந்தியதா வாழ சொல்லி ஏறி குத்து. வீரமாக நீயும் மாறி வீசி குத்து. ஒரு நாளும் கோழையா வாழாதே. வீரம் தான் முனைக்காக்கும் மறக்காதே. ஏ குத்து குத்து வீர குத்து. எப்ப நான் தப்பு பண்ணா தாண்டி குத்து. ஏ
விஷயம் சொல்ல போன ஓடி வந்து கேளுடா, ரெண்டு பேரும் ஒண்ணு சென்றா எதிரி இங்கு ஏதுடா, மூணு முறை மன்னிக்கிற மனசு எனக்கு இல்லடா, நாலு பேரை தட்டி கேள்வி எதிரி இன்றி போகுண்டா, அஞ்சாத சிங்கம் போல அடிச்சு கேள்வி கேளுடா, குத்து குத்து எதிரி குத்து, உன் வெற்றி காசு பேசுது குத்து குத்து. ஒவ்வொரு மனைவிக்கும் தன்னோட புருஷ அஜித் மாதிரி தாங்க தெரிவாங்க. அப்படியே சொல்றேன், ஐ லைக் இட், ஐ லைக் இட், ஐ லவ் யூ ராச்சல்லா. மேனேஜ் பண்றதையும் மேனேஜ் பண்றவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, உனக்காக நெக்லஸ் கொண்டு வந்திருக்கேன், கொண்டு போய் பீரோல வை. ஐயோ, நீங்க லஞ்சம் வாங்குனீங்களா? லஞ்சம் இல்லடி, அன்பளிப்பு, கிஃப்ட், ரெண்டும் ஒண்ணுதாங்க. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது. உங்க அப்பனை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு எனக்கு தெரியாதா? எங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுதான் பேசுறீங்களா நீங்க? உங்க அப்பனுக்கு தான் உங்க அப்பாவோட மாப்பிளை பத்தி தெரியாதுடி, பைத்தியக்காரன் பண்ணல. கொஞ்சம் ஓவரா போயிட்டனோ மாமா? முதல் நாள் டியூட்டியை முடிச்சிட்டு வரேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. மேனேஜ் பண்ணாத, லஞ்சம் ஏன் வாங்கின? இது லஞ்சம்னு சொல்றது தப்பு மாமா, நான் டியூட்டில சேர்றதுக்கு லஞ்சம் கொடுத்தேன், இப்ப அத கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இத போய் தப்புங்கிறீங்களா மாமா? சேர்றதுக்கு குடுத்தியா? எஸ், இல்லனா இந்த குள்ளனுக்கு போலீஸ் வேலை எவன் கொடுப்பான்? அன்பளிப்பு கொடுத்துதான் வாங்கினேன், என்னவோ விசாரணை கேதி மாதிரி பாக்குறீங்க. சீரியஸா சொல்ற மாமா, நான் இந்த வீட்டோட மாப்பிள, எனக்கு மரியாதை வேணும். ஏதோ கேட்டுட்டேன், அதுக்காக போலீஸ் மரியாதையை கொடுக்கறது. லஞ்சம் வாங்கியதற்காக தன் மருமகன் என்றும் பாராமல் தகுந்த சாட்சியங்களை நிரூபித்து அவரை சஸ்பெண்ட் செய்த ஹெட் கான்ஸ்டபிள் ராமச்சந்திரனை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. மறுபடியும் வடிவேலுவை பணிக்கு அழைக்கும் அதிகாரத்தையும் ஹெட் கான்ஸ்டபிள் ராமச்சந்திரனுக்கே இந்த நீதிமன்றம் வழங்குகிறது. ஏதோ தட்டது சரி, அதுக்காக பக்கத்து விட்டு போடவே இல்லாம துவைக்கிறது. ஏதோ பெண் கேது படவ போல இருக்கு. ஒன்னாடு இந்த வீட்டுல எனக்கு தான் மரியாதை குறைவா இருக்கு, ஆனா சவுண்ட் அதிகமா இருக்கு. அட்லீஸ்ட் சவுண்டையாவது குறைச்சு வைக்கிறீங்களா? ரிமோட் கூட நமக்கு கட்டுப்பட மாட்டேங்குதே. எவனா அது? என்னையா இது, இவ்வளவு சத்தமா வச்சு பாட்டு கேக்குற? இது வீடா தியேட்டரா? அது இல்ல, அவங்க படிக்கிறாங்கல்ல. நீ திருந்திருவே நினைக்கிறது ஏன் தப்பு? அது இல்லமா, வாய மூடு, உன்னை அடுத்த ரெண்டு மாசத்துக்கும் சஸ்பெண்ட் பண்றேன். இன்னும் ரெண்டு மாசமா? நல்லா வாங்க. ஏன்டா சிரிக்கிற? என்னத்த வாங்கினா என்னத்த கட்டின? நல்லா இருக்கா? இது என்ன கிருஷ்ணா ஸ்வீட்ஸா? நல்லா இருக்கா? போ போய் படி. இத ஆஃப் பண்ணிடுற மாமா. நடந்து நீங்க மாப்பிள்ளைன்னு சொல்லிக்காதீங்க, வீட்டோட மாப்பிள்ளைன்னு நினைச்சுக்க போறாங்க. ஓகே, யா இங்கே இருங்க, உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்கப்பா. வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. எங்க காலனி பஸ் ஸ்டாப்ல குப்பைய கொட்டுறானுங்க, ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போய் அசிங்கப்படுத்துறானுங்க, சகிக்க முடியல, உடனே அதுக்கு ஒரு ஆக்சன் எடுங்க ஐயா. மாநகராட்சிக்கு போக வேண்டியது இங்கே வந்த. ஒரு போர்டு வச்சிருக்கலாமே. வச்சிருக்கோம் சார், எவனும் கேக்குறது இல்ல, இவன் சுத்தமா கேக்குறது இல்ல சார், அவன் படிக்க தெரியாதவனா இருப்பான். மறுபடியும் உங்க ஏரியாவுல எவனாவது இப்படி பண்ணானா அவன் காலை உடைச்சிருங்க, கேஸே இல்லாம நான் பாத்துக்கிறேன். சரி சார், இனிமே எவனாவது மீறினா காலை உடைச்சிரும். அவெல்லாம் அவளை ஈஸியா மாட்ட மாட்டாயா, நீ எதை வச்சு கண்டுபிடிப்பேங்கிற? போயா, போய் வேலையை பாரு.
ஐயோ நானே அந்த போட்டோல இருக்கறவன நானே கண்டுபிடிச்சிடுவேன் சார். ஏதா அவசரத்துல தரந்து பாயா மடிச்சபடியா? என்ன நீ தப்பு பண்ணவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? சஸ்பெண்ட் ஆயி உட்கார்ந்து இருக்க நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? ஓகே சார். அப்பாடா இப்ப தப்பிச்சிட்டேன். என்ன சொன்னே? மைண்ட் வைஸ் உங்களுக்கு கிடைச்சா மாமா? காலனி அசிங்கப்படுத்தினது நீதான் எனக்கு தெரியும். புரிஞ்சு போச்சு மாமா. அடுத்த ரெண்டு மாசத்துக்கு சஸ்பெண்ட் சரிதானே? கேண்டரா டேய் மதில் மேல உட்கார்ந்து ஒரு தம்மடிப்புமா சூப்பரா இருக்கடா. சீ கர்ச்சிப் கட்டு. டேய் எதுக்குடா கர்ச்சிப் கட்டுன? ஸ்ட்ரைட்டா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிர வேண்டியதானே? திருட வந்திருக்கோம் விருந்துக்கா வந்திருக்கோம். வந்த விஷயத்தை மறந்துட்டேன். ஏண்டா பணத்தை ஆட்டைய போட தெரியும், நகைய ஆட்டைய போட தெரியும், இது விச் டைப் ஆட்டை? கொஞ்சம் நேரம் சைலண்டா இருக்கு. கேட்டது கடிச்சியா இங்கிலீஷ் பேசுனது கடிச்சியாடா? முதல்ல வந்த பழைய பாப்போம்டா. கர்ச்சிப் கட்டு. அம்மா ஏண்டா அம்மா கூப்பிடுற? கால் அடிபட்டுச்சோ? கால் இல்லடா. கால் போய் உனக்கு கல்யாணம் கட்டு. டேய் நீங்களாவது அடிபடாம இறங்குங்கடா. ஜாக்கி ஏன் இப்படி கத்துற? அதுக்கு நீ பேசுறது புரியுமா? கத்த தான செய்யும். ஐயோ திருடு! வீட்டுக்கு வரும்போது பிஸ்கட் வாங்கிட்டு வர சொன்ன கேட்டியா? சூர்யா எப்படியாவது மேனேஜ் பண்ற. அது நாய் மாதிரி தெரியலடா, காட்டுல வர புலி மாதிரி இருக்குடா. இப்ப என்னதான்டா பண்றது? ஏய் ஜாக்கி அவங்க விடாத. கிலோ கணக்குல கறி கொத்த எடு. டேய் அம்மனி ஆர்டர் பண்ணிட்டா ஓடுடா. டேய் ஓடுடா. பொண்ணு நினைச்ச நீ ஏமாத்தலன்னு பாத்தீங்களா? நான் கரெக்ட்ல பிளாக் பெல்ட். பாவாடிக்கு பெல்ட் கட்டுவீங்களா? வெயிட்ல இருக்கு. நான் எல்லோ பெல்ட் கட்டிட்டேன். என்னங்கடா ஒருத்த கூட வெளியே போக முடியாது தாடி பசங்களா? எப்படியோ அம்மி விட்டுருந்து என்ன கடிச்சா உனக்கு பத்தாது. இவனை கடி ஒரு வருஷத்துக்கு வச்சு வச்சு சாப்பிடலாம். கரெக்ட். டே போண்டா நான் பேசுறது அதுக்கு புரிய மாட்டேங்க, நீ பேசு உன் லாங்குவேஜ் அதுக்கு புரியும். என்னடா நடக்குது இங்க? காதல் வந்துருச்சா? காதல் வரல, போலீஸ் தான் வரும். பசங்களா விட்ட மாட்டேன். சூர்யா வாவா, ஹாப்பி பர்த்டே பா. தேங்க் யூ. நீங்கள் எடுத்துக்கங்க, சுகர் இல்லையே? இல்ல இல்ல சார், உங்களுக்கு பிறந்தநாள். ஏன் சார் என்னைக்காவது லீவ் போட்டு ஜாலியா இருக்கலாம்ல? அங்கிள் உங்க பிறந்த நாளுக்கு எங்க போவீங்க? என் குலதெய்வ கோவிலுக்கு போவேன். இதுதான் எங்க அப்பாவுக்கு பிடிச்ச கோயில். கொஞ்சம்
அந்த செல்லன்னா எனக்கு உயிர் சார். ஓ கவலைப்படாதம்மா. 10ஆம் தேதிக்குள்ள கண்டுபிடிச்சு கொடுங்க சார். அது என்ன 10ஆம் தேதிக்குள்ள? எனக்கு அன்னைக்கு இன்டர்வியூ இருக்கு சார். அவரை பார்க்காம போனா எனக்கு வேலையே கிடைக்காது சார். சரி சரி கண்டிப்பா கண்டுபிடிச்சிரலாம். அந்த திருடனை பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ணு. என் ஃபோன் நம்பர் 9885-0404. 9885-0404. ஓகே சார். ஓகே. தேங்க் யூ சார். 9885-0404. தெரியலையே. புரிசியா யார பார்த்து திருடங்கற? அவன் என் பிள்ளை. ஐபிஎஸ் படிச்ச என் பிள்ளைய பார்த்து திருடன்னு சொல்றியே, உனக்கு எவ்வளவு தைரியம்? அவன் திருட இல்ல, ரவுடி பசங்களை வேட்டையாட போற வருங்கல போலீஸ் ஆபீஸ்.